வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு அருமையான கதையோடு உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் வெங்கட். இப்ப நான் சொல்ல போற கதையும் பாட்டி சொன்ன கதைகள்ங்கிற தலைப்பின் கீழே தான் சொல்ல போறேன். ஏன்னா எனது கிராமத்து பள்ளி வாழ்க்கையில என்னுடைய பாட்டி எனக்கு சொல்லி வளர்த்த பெட் டைம் ஸ்டோரிஸ்ல ஒண்ணுதான் இந்த கதையும். 1970-80களில் கிராமங்களில் வாழ்ந்தவர்களுக்கு தெரியும், அவங்க வந்து கண்டிப்பா தனது பாட்டியோ தாத்தாவோ நிறைய கதைகளை சொல்லி வளர்த்துருப்பாங்க. அவங்கள தூங்க வைக்கிறதுக்காகவும் சாப்பிட வைக்கிறதுக்காகவும் குளிக்க வைக்கிறதுக்காகவும் இப்படி ஒவ்வொரு செயலுக்கும் கதை சொல்லி அந்த கதைகளை கேட்டே வளர்ந்துருப்பாங்க. இது போன்ற கதைகளை நீங்கள் எந்த புத்தகத்தில் தேடினாலும் கிடைக்காது. இந்த கதைகளை எழுதிய ஆசிரியர் யாருன்னு கூட யாருக்குமே தெரியாது. ஏன்னா பல நூற்றாண்டுகளாக இந்த கதைகள் வந்து ஒவ்வொருவரும் தனது பேரன் பேத்திகளுக்கு சொல்லி அப்படி செவி வழியே கடத்தி வந்த கதைகள் தான். இப்போ கால ஓட்டத்திலும் நாகரிக முன்னேற்றத்திலும் இது போன்ற கதைகள்லாம் காணா போயிடக்கூடாது, வழக்கிலேருந்து வெளியில் போயிடக்கூடாதுன்னு ஒரு சிறிய முன்னெடுப்பாக எனக்கு என்னுடைய பாட்டி சொன்ன கதைகள், நான் கேட்ட கதைகள், எனது அப்பா சொன்ன கதைகளை அப்படிலாம் இந்த யூடியூப் சேனலில் பாட்டி சொன்ன கதைகள்ங்கிற தலைப்பில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மூணாவது கதை வந்து விடாகண்டன் கொடாகண்டன் கதை, இங்கே துவங்குது. அது ஒரு அருமையான கிராமம். அந்த கிராமத்தில் கொடாகண்டன் அப்படிங்கிறவன் தனது மனைவியோட ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கான். அவன் ரொம்பவே ஒரு பணக்கார வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கான்னு தான் சொல்லணும். ஏன்னா அவனுக்கு நிறைய நிலபுலன்கள் இருக்குது, அதில் நிறைய பயிர்கள் காய்கறிகள், அவனுக்கு தேவையான எல்லா உணவுப் பொருள்களும் அவனே விளைவிச்சுக்கிறான். அதனால் அவனுக்கு என்ன ஒரு எண்ணம்னா, நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி வயலில் இறங்கி விவசாயம் பண்ணி விளைவிச்ச தானியங்களையோ அரிசியோ இல்லைனா பழ வகைகளையோ யாருக்குமே கொடுக்கக்கூடாது, இனாமா யார்ட்டையும் கொடுக்கக்கூடாது, காசுக்கு வேணால் விற்கலாம். நாம் சாப்பிட்டது போக மிச்சம் இருந்துச்சு அப்படின்னா அதை ஒன்று பழங்களாக இருந்தால், கெட்டு போகக்கூடிய பழங்களாக இருந்தால் விற்றுடணும், தானியங்களாக இருந்தால் அதை பாதுகாப்பாக வச்சு மழைக்காலங்களில் பயன்படுத்தணும், முக்கியமாக யாருக்கும் சாப்பாடுன்னு யாருக்குமே போட மாட்டான், அந்த மாதிரி ஒரு எண்ணம் கொண்டவன். ஆனால் அவனுக்கு கடவுள் பக்தி ரொம்பவே அதிகம். கடவுள் பக்தி அதிகம்ன்றதுனால சில விஷயங்கள், அதாவது நியாய தர்மங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பயப்படுவான். அதோடு இல்லாமல் அவன் கேட்கக்கூடிய சொற்பொழிவுகள், பெரியோர்கள் நடத்தக்கூடிய உபன்யாசங்கள், இதிலெல்லாம் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ எவ்வளோ தான் உங்ககிட்ட வந்து கம்மியாக பொருள் இருந்தாலும் அதை மற்றவர்களுக்கு கொடுக்கணும், தானமாக சாப்பாடு வந்து நீ மட்டும் சாப்பிட்டா அது தர்மம் இல்லை, சாப்பாடு இல்லை வயிறு பசிக்குதுன்னு வந்து கேட்குறவங்களுக்கு நீ சாப்பாடு போடணும், அப்போ தான் நீ வந்து புண்ணியம் கிடைக்கும்லாம் சொல்கிறத கேட்கும்போது இவனுக்கு லேசாக உறுத்தும், நம்ம அப்படிலாம் எதுவுமே பண்ணுறது இல்லையேன்னு. ஆனால் அதை செய்யணும்னு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கும்பொழுது அவனுடைய இயல்பான குணம் வந்து தடுக்கும். ஏன்னா அவன் ஒரு கஞ்சன், அவன் ஒரு கருமின்றதுனால யாருக்குமே எதுவும் கொடுக்கக்கூடாதுங்கிற எண்ணம் வந்து தடுக்கும். அதனால் கடவுளையும் தன்னையும் ஏமாத்துறதுக்காக ஐடியா பண்ணான். என்னன்னா, அது தினமும் அறுசுவை உணவு பதார்த்தங்களை மனைவி சமைச்சு வச்சிருவா. சமைச்சதுக்கப்புறம் சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி வாசல் கதவை திறந்து வச்சுக்கிட்டு, அறுசுவை உணவு தயாராக இருக்குது, பசியோடு இருக்கிறவங்க சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே பளிச்சுன்னு கதவை சாத்திட்டு உள்ளே போயிடுவான். இப்போ அவனுக்கு என்ன எண்ணம்னா, பசியோடு இருக்கிறவங்க சாப்பிட வாங்கன்னு நம்ம சாப்பிட கூப்பிட்டா மாதிரியும் ஆச்சு, யாருமே வரலன்றதுனால தான் நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்றோம் அப்படின்னு மனைவி கிட்டே சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு வந்து உடனே கதவை சாத்திட்டு வந்தால் யார் வரப்போகிறாங்க. இதே போல் ஒரு சாமர்த்தியமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தான். அதை பார்த்துட்டு அந்த ஊருக்காரவங்களுக்கு எல்லாருக்குமே கோபம், இவன் வந்து யாருக்குமே எதுவுமே கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி கொடுக்குற மாதிரி நடித்து கடவுளையும் தன்னையும் ஏமாத்துக்கிறானே அப்படின்னு இவன் மேலே ரொம்ப கோபம். ஆனால் இவனை வந்து பிறவி குணம் இதை மாற்ற முடியாதுன்னு அவனை அப்படியே விட்டுட்டாங்க. கொஞ்ச நாள் இப்படியே போயிட்டுருக்கு. ஒரு நாள் அந்த ஊருக்குள்ளே ஒரு புதிதாக ஒருவன் வரான், ஒரு வழிபோக்கன் வரான். அவன் வந்து அந்த ஊரில் வந்துட்டே உள்ளே வந்துட்டே இருக்கும்போது எங்கேயாவது உணவகம் இருக்குமா, பசிக்குதே சாப்பிட்லாமேன்னு தேடும்போது எதுவுமே கண்ணில் படலை. அப்போ அந்த எதிரில் இருக்க வந்த ஒரு மனிதர்கிட்ட போய் கேட்குறான், இதை போல் நான் வந்து நடைய பயணமாக வந்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு வந்து பசிக்குது சாப்பாடு வேணும், இங்கே ஏதாவது உணவு பரிமாறக்கூடிய உணவகம் இருக்கான்னு கேட்டதுக்கு அந்த பெரியவருக்கு வந்து தோணுது, அப்போ தான் வந்து சாப்பாட்டு நேரம் தான், இவனை வந்து எப்படியாவது அந்த வீட்டில் சாப்பிட வச்சிடணும், அந்த கஞ்சன் வீட்டில் சாப்பிட வச்சிடணும் அப்படின்ட்டு இவர் என்ன சொல்கிறாரு, அந்த கஞ்சனோட வீட்டை சுட்டி காட்டி, அந்த வீட்டில் இருக்கிறவன் மிகப்பெரிய கஞ்சன், யாருக்குமே எந்த ஒரு உணவுப் பொருளும் கொடுக்க மாட்டான், அவன் வீட்டில் இது வரைக்கும் யாருமே பச்சை தண்ணி கூட குடித்ததில்லை, ஆனால் ஏதோ பெரிய வள்ளல் பரம்பரை மாதிரி தினமும் அவன் சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி கதவை திறந்து, அறுசுவை உணவு தயாராக இருக்குது, சாப்பிட வரவங்க சாப்பிட வரலான்னு சொல்லிவிட்டு உடனே அடுத்த செகண்டு கதவை சாத்திக்கிட்டு சாப்பிட போயிடுவான். இதை அவன் வாடிக்கையாக வச்சுருக்கான், எங்கள் எல்லாருக்கும் எரிச்சலாக இருக்குது, நீ சாமர்த்தியக்காரனாக இருந்தால் அவன் கதவை சாத்துறதுக்குள்ளே நீ உள்ளே நுழைஞ்சிரு, நீங்கள் தானே சாப்பிட வர சொன்னீங்க, எனக்கு பசிக்குது சாப்பாடு போடுங்கன்னு சொல்லி வேறு வழி இல்லை சாப்பாடு போட்டு தான் ஆகணும், இதை நீ பண்ணிட்டேன்னா நான் உனக்கு 100 ரூபா பணம் தரேன் அப்படின்றாரு அந்த பெரியவர். இவனுக்கு ஆச்சரியம் தாங்கல, சாப்பாடு இங்கே எதுவுமே எங்கே ஹோட்டலில் இருந்துச்சுன்னா காசு கிசு கொடுத்து சாப்பிட்டுக்கலான்னு வந்தோம், இனாமல் சாப்பிட்றதுக்கு ஒரு வீட்டையும் காட்டி விட்டு அங்கே சாப்பிட்டா 100 ரூபா பணமும் வேற தரேன்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு, இந்த சபதத்தை நான் ஏற்றுக்கிறேன், எப்படியாவது நான் சாப்பிட்டு காட்டுறேன், நீங்கள் இருந்து பார்த்துட்டு எனக்கு பணம் கொடுத்துட்டு போங்கன்றான். அவரும் போய் ஒரு திண்ணையில் உட்காந்துக்கிறாரு. இவன் போயிட்டு பதுங்கி நிற்கிறான், அங்கே கரெக்டாக கதவு கிட்டே பதுங்கி நிற்கிறான். அதே மாதிரி உணவு வேலை வருது. கொடாகண்டன் வந்து கதவை திறந்து வச்சுக்கிட்டு, சாப்பிட வரவங்க சாப்பிட வரலாம், உணவு தயாராக இருக்குது அப்படின்னு சொன்னது தான் தம்போதும் பழிச்சுன்னு உள்ளே நுழைஞ்சிட்டான் திறந்த இடுக்கு வழியாக. இந்த வீட்டுக்காரருக்கு ஒரே அதிர்ச்சி,
என்னடா அது என்றைக்குமே நடக்காத ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்ட்டு உள்ளே நுழைஞ்சு நிற்கிறான். அப்படியே நீங்கள் தானே சாப்பிட வர சொன்னீங்க, சாப்பிட வந்துட்டேன், பசிக்குது, சாப்பாடு போடுங்க. என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் மனைவிட்ட போய் கேட்குறாரு. இதை போல் நான் சொன்னது தான் தம்மதம், ஒருத்தன் உள்ளே நுழைஞ்சிட்டான், இப்போ நான் தான் சாப்பிட வரவங்க வரலான்னு சொல்லியிருந்தேன், அதனால் அவன் வந்துட்டான், என்ன பண்ணுறதுன்னு அவன் மனைவி இவனுக்கு மேலே கஞ்சம், அதெல்லாம் முடியாது, சாப்பாடெல்லாம் நான் போட முடியாது, நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாழை இலை இல்லை வீட்டில் தட்டு தான் இருக்குது, அதுவும் ரெண்டு தட்டு தான் இருக்குது, நாங்கள் சாப்பிட்ற எச்சை தட்டில் உனக்கு போடக்கூடாது, போய் கொஞ்சம் வாழை இலை மட்டும் சந்தையில் வாங்கிட்டு வா, நான் வந்து சாப்பாடு போடுறேன் உனக்குன்னு சொல்லுங்க. அவன் போய் வாழை இலை வாங்க போகும்போது கதவை சாத்திடலாம் அப்படின்னோடனே இவர் அதே மாதிரி வந்து சொல்கிறாரு. அவனும் கிளம்பி போகிறான். அவன் வீட்டை விட்டு கிளம்பி போன உடனே கதவை சாத்திக்கிட்டு உள்ளே வந்து அதுக்குள்ளே கடகடன்னு இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க இவங்க. இவன் வாழை இலையை வாங்கிட்டு வந்து பார்த்தா வீட்டு கதவு சாத்தியிருக்கு, தட்டி தட்டி பார்க்குறான், யாருமே திறக்கல. இந்த பெரியவர் நக்கலாக சிரிக்கிறாரு. என்னவோ விடா கண்டன்னா அவன் பார்த்தா உன்னை ஏமாற்றிட்டான் அப்படின்னோடனே, இருங்க நான் வேறு வேலையாக தான் வந்தேன், இந்த ஊரை தாண்டி இன்னும் வேறு ஊருக்கு போகணும், ஆனால் எப்போ எனக்கு ஒரு சபதம்னு வந்துருச்சோ நான் இந்த வீட்டில் சாப்பிடாமல் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பக்கத்தில் ஒரு திண்ணையில் படுத்து தூங்குறான். மறுநாள் என்ன பண்ணுறான், போய் சந்தையில் போய் ஒரு வாழை இலையை வாங்கிக்கிட்டு வந்து ரெடியாக நிற்கிறான். அந்த கொடா கண்டன் திருப்பி கதவை திறந்து அறுசுவை உணவு ரெடியாக இருக்குது, சாப்பிட வரவங்க சாப்பிட வரலான்னு திறந்த உடனே இவன் திருப்பி உள்ளே நுழைஞ்சிடறான். என்னடா அது நேற்றுக்கு வந்தவன் திருப்பி வந்துட்டானேன்ட்டு இவன் உள்ளே நுழைஞ்சோடனே சொல்கிறான், நான் உள்ளே வந்துட்டேன், வாழை இலையோடு வந்துட்டேன், சாப்பாடு போடுங்க அப்படின்றான். இவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நம்ம மனைவி நேற்றுக்கு வாழை இலை வாங்கிட்டு வர சொல்லி ஐடியா கொடுத்தா, நம்ம அந்த ஐடியாவை யூஸ் பண்ணி இவன்ட்டேருந்து தப்பிச்சிட்டோம், இன்றைக்கி வாழை இலையோடையே வந்து நிற்கிறானேன்ட்டு திரும்பி மனைவிட்டே போய் ஐடியா கேட்குறாரு. அவர் சொல்கிறா, வேறு வழியே இல்லைங்க, சாப்பாடு போட்டு தான் ஆகணும் அப்படின்னோடனே இவன், இல்லை இல்லை போட மாட்டேன், நேற்றுக்கு நீ ஒரு ஐடியா சொன்னல அதே மாதிரி இன்றைக்கி ஒரு ஐடியா சொல்லணுன்னா என்னங்க அது டெய்லி இதே வேலையாக போச்சு அப்படின்னோடனே இவனே யோசிக்கிறான், என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டே மண்டையை சுரிஞ்சிக்கிட்டே வந்து அவன்கிட்ட சொல்கிறான், நான் வந்து விருந்தாளிகளுக்கு வந்து நெய் இல்லாமல் சாப்பாடு போட்டு பழக்கம் இல்லை, கொஞ்சமாக போய் நெய் மட்டும் சந்தையில் வாங்கிட்டு வாங்க, சாப்பாடு மூணு பேருக்கும் தயாராக நான் போட்டு வைக்கிறேன், நெய் ஊற்றிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னோடனே இவனும் ரொம்ப நல்ல மாதிரி வெளில போயிட்டு நெய் வாங்க போகிறான். நெய் வாங்கிட்டு வரான், திருப்பி அதே மாதிரி கதவு சாத்தியிருக்கு, நாளைக்கு எப்படியாவது இந்த வீட்டில் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ட்டு மறுநாள் வந்து ஒரு வாழை இலை நெய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வீட்டு வாசலில் நிற்கிறான். அதே மாதிரி கதவை திறந்து சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டோடனே உள்ளே நுழைஞ்சிடறான். உள்ளே நுழைஞ்சிட்டு வாழை இலையும் இருக்குது நெய்யும் இருக்குது, சாப்பாடு போடுங்க அப்படின்றான். இவனுக்கு இதுக்கு மேலே சொல்லிகிட்டே இருந்தால் தினமும் இதுவே ரோதனையாக போகுமே, இன்றைக்கி ஒரு நாள் சோத்தை போட்டு இவனை விரட்டி விட்டுருவோம், இதுக்கு மேலே இவனோட தொல்லை இல்லாமல் பார்த்துப்போன்னு சொல்லிட்டு மனைவிட்ட போய், எனக்கே அழுத்து போச்சுரி, நீ இவனுக்கு இன்றைக்கி சாப்பாடு போட்டுரு, இவனை அனுப்பி விட்டுருவோம், நாளையிலேருந்தாவது நிம்மதியாக இருக்கலான்னு, ஒரு வேளை கூட நான் யாருக்கும் சாப்பாடு போட மாட்டேன், நீங்கள் என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ தெரியாது, இவனை அனுப்பிட்டு வந்தால் தான் உங்களுக்கும் சாப்பாடு அப்படின்ட்டான். இவனை என்ன பண்ணுறதுனே தெரியல, யோசிக்கிறான். கூடத்தில் பார்த்தா அவன் வாழை இலையை போட்டுக்கிட்டு சாப்பாடு ரெடியாக உட்காந்துருக்கான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவனுக்கு உடனே ஒரு யோசனை தோணுது. மனைவியை கூப்பிட்டு சொல்கிறான், நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு சண்டை வந்ததா, பெரிய சண்டை வந்ததா நடிப்போம், நான் உன்னை அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீயும் வழி தாங்காமல் அழுகிற மாதிரி அழு, நீ அழ நான் அடிக்க இது ஒரு பெரிய பிரச்சனையாக ஆக்கி அந்த பயத்தில் அவனை வீட்டை விட்டு விரட்டி விட்டுருவோம் அப்படின்னோடனே, இது நல்ல ஐடியாவாக படுதுங்க அப்படின்ட்டு இவன் வந்து பொண்டாட்டி முதுகில் ஒரு தலைக்கணையை வச்சுட்டு அது மேலே குச்சியால் அடி அடின்னு அடிக்கிறான். விருந்தாடி ஒருத்தர் வந்திருக்காரு, அவருக்கு பாயசம் இல்லாமல் சாப்பாடு போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், பாயசம் வைக்கலையே அடி நீ அப்படின்னு சொல்லி அடிக்கிறான். எங்கள் பாயசம் வைக்கிறதுக்கு பருப்பு இல்லைங்க, பருப்பு இல்லைன்னா சொல்லியிருக்க வேண்டியதானே, இப்போ விருந்தாடி பசியோடு உட்காந்துருக்காரு பாரு, இந்த வாங்கிக்க அப்படின்னு சொல்லி அடி அடின்னு அடிக்கிறான். அவ்வளோ அழுவுறா, ஐயோ அந்த மனுஷன் வந்து தொலைஞ்சா எனக்கு அடியாக உழுவுதேன்னு சொல்லி வேற புலம்புறா. கொஞ்சம் நேரம் நாடகம் போட்டுட்டு பொறுமையாக கதவை திறந்து பார்க்குறாங்க. அந்த இடத்துல விடா கண்டனை காணும். இவங்களுக்கா சந்தோஷம் தாங்கலை, நம்ம போட்ட ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, அவன் நம்ம நான் உன்னை அடித்து நீ அழுவுறதை பார்த்து பயந்து போயிட்டான் அப்படின்ட்டு சிரிக்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டே இவன் சொல்கிறான், விட கொடாகண்டன் சொல்கிறான், நான் உன்னை அடிக்கிற மாதிரி அடித்தேன், நீயும் அழுகிற மாதிரி அழுத அப்படின்னோடனே மேலேருந்து தொம்முன்னு அவன் குதிக்கிறான், நானும் போன மாதிரி போயிட்டு வந்துட்டேன், எனக்கு சாப்பாடு போடுங்கன்றான். எதுவுமே பண்ண முடியல, இவங்க வேறு வழியே இல்லை, ஏன்னா கையங்களவுமா மாட்டிக்கிட்டாங்க. உடனே அவனை உட்காத்தி வச்சு சாப்பாடு போட்டு அனுப்புகிறாங்க. வெளியில் போயிட்டு ரெடியாக இருந்த அந்த பெரியவர்கிட்ட 100 ரூபா பணமும் வாங்கிட்டு அவன் போக வேண்டிய ஊருக்கு போய் சேர்றான்ட்டு பாட்டி முடிப்பாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் சிரித்து முடிக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 10 நிமிஷம் ஆகும். நானும் எங்கள் அக்காவும் சிரிச்சுக்கிட்டே இருப்போம், ரொம்ப நேரமாக தூக்கத்தில் கூட இதை நினச்சி சிரிப்போம், எப்படி அவன் சாமர்த்தியமாக இருந்தான் பாருன்னு. இதுக்கு பின்னாடி ஒரு நீதி போதனையும் இருக்குது, அதை வந்து எங்கள் பாட்டிலாம் சொல்ல மாட்டாங்க, ஆனால் இப்போ அது புரியுது. என்னென்னா எதுவுமே நாம தான் பெரியவன், நாம தான் சாமர்த்தியக்காரன்னு நினைக்கக்கூடாது, நமக்கு மிஞ்சி ஒரு எத்தனும் இந்த உலகத்தில் கண்டிப்பாக பிறந்திருப்பாங்கிறது தான் அந்த நீதி. இந்த ஒரு அருமையான பாட்டி சொன்ன கதையோடு இந்த கதையை நிறைவு செய்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.